கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டு நாளாகமும் 30வது அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறதை நம்ம பார்க்குறோம். 2 Chronicles chapter 30 we see Hezekiah celebrating Passover. நேற்றைய தினத்தில் பஸ்கா பண்டிகைனா என்ன அப்படின்னு பார்த்தோம். We saw what was the Passover yesterday. எப்படி அது எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்ததுன்னு பார்த்தோம். How it saved the Israelites from Egypt to Israel. இன்னைக்கு இவங்களுடைய கொண்டாட்டத்தை குறித்து பார்க்க போகிறோம். Today the celebration that they had we'll see. 12வது வசனம் verse 12. Also in Judah, the hand of God was on the people to give them unity of mind to carry out what the king and his officials had ordered, following the word of the Lord. ராஜாவையும் ஜனங்களையும் இந்த பண்டிகையை கொண்டாடும்படியாக ஆண்டவரே அவர்களை ஒன்றாக இணைத்திருந்தார்னு பார்க்குறோம். The Lord had adjoined them together. இப்போ ஒன்றாக கூடி வரணும்னா சபைக்கு ஒன்றாக கூடி வரணும் அப்படின்றது சில வேளையில் சில பேருக்கு அது வந்து ஒரு கடமையாக இருக்குது. கடமை இல்லை, ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் பேசுகிறார், சபை கூடி வா, சபையில் போய் ஜோமண்ணு, எல்லாரும் சேர்ந்து வந்து என்னை ஆராதிங்க, என்னை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் பேசுகிறார். டு கம் டு த சர்ச் காட் டெல்ஸ் அஸ் டு அட்ஜாயின் அண்ட் டு வர்ஷிப் ஹிம். கர்த்தர் செய்த மகத்துவங்களை கொண்டாடுவதற்காக. டு சிங் ஆஃப் ஆல் தி கிரேட் திங்ஸ் தட் காட் ஹஸ் டன். 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். 18th verse we read. மே தி லார்ட் ஹூ இஸ் குட் பார்டன் எவ்ரிவன். கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வர்றவங்க ஒவ்வொருத்தரையும் பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவினுடைய இரத்தம் கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்குது. All those that come into the Passover lamb's blood, the Lord is able to cleanse. நம்ம ஆண்டவர் இடத்துல வரும்போது அசுத்தம் உள்ளவர்களாக, அழுக்குள்ளவர்களாக, கேடு உள்ளவர்களாக தான் வருகிறோம். When we come into the Lord, we come as unclean and very filthy. எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளாக இருக்கிறதான எல்லா அசுத்தங்களையும் கேடுகளையும் துன்மார்க்கத்தையும் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. Hezekiah prayed to remove the iniquity of the people. தேவன் எப்படிப்பட்டவரா? மே த லார்ட் ஹூ இஸ் குட். யார் பாவத்தை மன்னிக்க முடியும்? பாவி பாவத்தை மன்னிக்க முடியாது. பாவமில்லாத நல்ல தெய்வம் தான் பாவிகளை மன்னிக்க முடியும். Only the sinless God can forgive the sinful man. உங்களையும் என்னையும் நமக்குள்ளாக இருக்கிறதான அழுக்குகள் அசுசிகள் எல்லாத்தையும் ஒரு பாவமும் இல்லாத இயேசு மன்னித்து அவர் சுத்தப்படுத்தி இருக்கிறார். Jesus who was innocent, he has cleansed us fully. அடுத்த 19வது வசனம், who sets his heart on seeking the Lord, the God of their fathers. If even if he is not clean according to the rules of the sanctuary. கடவுளே, அவன் தூய்மை இல்லாமல் உங்கள் சமூகத்துக்கு உள்ளே வந்திருந்தாலும் நீங்கள் மனம் இறங்கி உம்முடைய ஜனங்களை மன்னிக்க வேண்டும். Lord, even if they are filthy in your presence, you have to come down and you must forgive your people. பாருங்க, ராஜா இவர் ஆசாரியன் இல்ல. He's a king, not a priest. ஆனா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து அவர் ஜெபம் பண்றார். From the place where he is, he prays. உசியா ராஜா போன மாதிரி பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் தூபத்தை எடுத்து காமிக்கல. He did not go to the holy place and take the incense. ஜனங்களுடைய பாவத்தை மன்னியும் அப்படினு சொல்லி கேட்டார். He asked for the forgiveness of the sins of the people. அடுத்த வசனத்துல தேவன் கடவுள் எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டார். Lord heard the prayer of Hezekiah. கேட்டு ஜனங்களை அவர் சுகமாக்கினார். And he healed the people. Healed the people. பாவத்தினால சில வியாதி கட்டுகள் சில போராட்டங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அது உடைக்கப்பட்டால் என்ன ஆகும்? கட்டுகள் எல்லாம் விலகி போயிடும். Because of sins, a few people's life are in bondage. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பாவங்கள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. Today if you have any sin in your life, confess it to God. ஒரு புது வாழ்க்கையாக பரிசுத்தமான வாழ்க்கையாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுவார். A new and holy life, God will change your life. ஆடுவோமா இந்த வேளையில்? பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவன் பாதாளத்தில் அழிந்திடுவான். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே,
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய அவர் ஒருவரால் கழுவப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு மகத்தானது. The life that God gives, a cleanly life, it's a great life. அவரோடு கூடவே நம்ம எப்பவும் இருப்போமாக. We will always be with him. Amen. Amen.